நமஸ்காரம். வைகாசி மாசம்
சுக்லபக்ஷ தசமியான இந்நன்னாளில் மகான் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரரின் ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மகானுடைய திவ்ய சரித்திரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய சுபம் ஃபைன் ஆர்ட்ஸ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். மகான் சதாசிவ பிரம்மேந்திரர் யார்? இவர் எங்க பிறந்தார், எப்போ வாழ்ந்தார் அப்படின்னா, 17-18 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த ஒரு மகானவர். அவர் ஒரு அத்வைத சன்னியாசி. அவர் வந்து அவருடைய பிறப்பு எங்க ஏற்பட்டது அப்படின்னா, மதுரையில பிறந்தார். அவருடைய அப்பா பேர் வந்து சோமசுந்தர அவதானி அப்படின்னு பேரு. அவ அம்மா பேர் வந்து பார்வதி. இவர்களுக்கு வந்து சோமசுந்தர அவதானி அவர்கள் வந்து ரொம்ப பெரிய யோக சீடர், ரொம்ப பெரிய யோகி. யோகீந்திர வாழ்க்கை, ஒரு யோகீஸ்வர வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நெடுநாளாக குழந்தை பேரே இல்லாததுனால அவர்கள் அந்த யோக வாழ்க்கையில் இருக்கிறார்கள், தவ வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அப்போ பார்வதி அம்மா வந்து ஒரு நாள் கேட்கிறா, இந்த மாதிரி நமக்கு சத்புத்திர பாக்கியம் வேணும், நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கணவரிடம் வந்து சொல்லவும், அவர் சிரித்துக்கொண்டே ரொம்ப நல்ல வார்த்தை சொன்னமா, சத்புத்திர பாக்கியம் வேணும்னு கேட்ட. சத்புத்திர பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு நாம நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். யாரு சத்புத்திரன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல யார் ஞாபகம் வருவானா, கண்டிப்பா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த ராம நாமத்தை நீ இடைவிடாது ஜெபிச்சுட்டே இருக்கணும். ராம நாமம் ஜெபித்து 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 உன்னுடைய உடல்ல, நம்மளுடைய உடல்ல ஒரு ஒரு அணுவும் அப்படியே ராம நாமத்தால நிறையணும். அப்பேற்பட்ட ஒரு ராம நாமத்துல நிறைந்து நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மையாருக்கு ராமநாமத்தை உபதேசமும் பண்றார். ரெண்டு பேரும் ராமநாமம் அப்படி ஜபிக்கிறார். அவர் ஏற்கனவே அவர் யோகி, அவர் எப்பொழுதும் அந்த மாதிரி நாமஸ்மரணை பண்ணி கொண்டே இருப்பவர் தான். இந்த அம்மையாரும் ஜபிக்கிறார். எப்படின்னா அந்த அமிர்தமான ராமநாமத்தை அமிர்தம் போல சொல்பவர்களுக்கும் சரி, கேட்பவர்களுக்கும் சரி, நினைக்கிறவாளுக்கும் சரி, அப்படி ஒரு அமிர்தமான அந்த ராமநாமத்தை ஜெபிக்கிறார். ராமநாமம் சொல்ல 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 நம்ம உடம்பெல்லாம் தித்திக்கும் அப்படின்னு பாபநாசன் சிவன் அவர்கள் பாடிய கீர்த்தனையை இப்பொழுது நாம் கேட்கலாம். Amrita Vaanam.
இப்படி உடல் எல்லாம் இனிக்க இனிக்க ராமநாமம் சொல்லி ராமேஸ்வரத்திற்கு ரெண்டு பேரும் க்ஷேத்ராடனம் போகிறார்கள். ராமநாத சுவாமியை வணங்குகிறார்கள். அப்படி வணங்கி வழிபட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு வார்த்தை கேட்கறது. என்ன கேட்கறது அப்படின்னா, சத்புத்திர பாக்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை கேட்கறது. ரொம்ப ஆனந்தமா இருக்கு, இவா வந்ததே அதற்காகத்தான், அப்படி ஏற்படும் சொன்னோடனே திருப்பி மதுரைக்கு வந்துடுறா. அந்த அம்மையார் கருவுற்று குழந்தை பிறக்கிறது. ஆண் குழந்தை சிவபெருமானுடைய அனுகிரகத்துல ராமேஸ்வரம் போய் அங்க அனுகிரகம் பெற்று பிறந்ததுனாலையும், ராமநாமம் ஜபித்து பிறந்ததுனாலையும் அந்த குழந்தைக்கு சிவராம கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வைக்கிறா. அந்த குழந்தைய வந்து பிச்சு குப்பன் அப்படின்னு கூப்பிடுவாளாம். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்திலயும் சரி இப்பயும் கூட சரி, ரொம்ப நாளா குழந்தை இல்லாம குழந்தை பிறந்தாலும் சரி, இல்ல ஒரு ரெண்டு மூணு குழந்தைகள் தவறி போய் அதுக்கப்புறமா குழந்தை பாக்கியம் ஏற்பட்டாலும், பகவானே நீ போட்ட பிக்ஷை எனக்கு பிக்ஷையா ஒரு குழந்தைய கூடு, அந்த குழந்தைய நான் பிச்சைனே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பா. இப்பயும் நம்ம அந்த பழக்கங்களை நிறைய இடத்துல கூட பார்க்க முடியும். அந்த வகையில இவா ரொம்ப நாளா வேண்டி தவமிருந்து பெத்த குழந்தை இல்லையா, அதனால பிச்சு குப்பன் அப்படின்னு கூப்பிடுறா. சின்ன வயசுலயே உபநயனம் மாறுது. குழந்தைதான் சிவபெருமான் அனுகிரகத்தினாலையும் ராமநாமத்தின் அப்படியே சாரமாகவும் வந்து பிறந்த குழந்தை ஆயிற்றே, அதனால அது ரொம்ப ஞான குழந்தை. வேதம் பயில்கிறான், ரிக்வேதியவா, அதனால முதல்ல ரிக்வேதம் பயில்கிறான். அதற்கப்புறம் அது அடுத்த யஜுர்வேதம் சாமவேதம் எல்லாமே பயில்கிறார். இதற்கு இடையில தந்தை சோமநாத யோகி அவர்கள் வந்து தேசாந்திரம் புறப்பட்டு போயிடுறார். அதுக்கப்புறம் இவா என்ன பண்றா அப்படின்னா, மதுரையிலிருந்து திருவிசநல்லூர் அப்படின்னு தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்துல இன்னைக்கும் இருக்கு, திருவிசநல்லூர்ங்கிற அந்த ஊருக்கு வந்து அங்க செட்டில் ஆறா. அங்க ஏன் வரா அப்படின்னா, அந்த ஊர்ல நிறைய இப்போ வந்து ஒரு நம்ம ஸ்கூலுக்காக குழந்தைகள் ஸ்கூலுக்காக அந்த ஸ்கூல் பக்கத்துல நம்ம வீடு பார்த்து போறது இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி திருவிசநல்லூர் வந்து நிறைய ஸ்காலர்ஸ், அந்த தஞ்சை மராட்டிய மன்னர்களுடைய ஆதரவுனால அந்த அக்ரஹாரத்துல நிறைய பண்டிதர்கள் இருக்கிறார்கள். அதனால அப்பேற்பட்ட பண்டிதர்கள் நிறைந்த ஊர்ல போயிருந்தா நம்ம பையன் சிவராமகிருஷ்ணன் நல்லா படிச்சு நல்ல பண்டிதன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மையாருக்கு, என்ன ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, ஆனா இப்ப ரெண்டு கடனும் வந்து தாயாரிடம் தான் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அவனை சான்றோன் ஆக்கணுங்கிற கடமை தாயாருக்கு இருக்கிறதுனால அவர் வந்து திருவிசநல்லூருக்கு அழைத்து கொண்டு வருகிறார். அங்க ராமபத்ர தீக்ஷதர் அப்படிங்கிற சுவாமிகிட்ட வா நம்ம சிவராமகிருஷ்ணன் வந்து படிக்கிறார். நியாயம், மீமாம்சம், வியாக்கரணம், சாஸ்திரங்கள் எல்லாம், வேதாந்தம் எல்லாம் படிக்கிறார். அந்த ராமபத்ர தீக்ஷதருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சிவராமகிருஷ்ணன். அவர் படிக்கும்பொழுது கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு என்ன ஒரு ஸ்டூடெண்ட் இவா, ரெண்டு பேரும் தான் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா படிப்பான். அதுலயும் இந்த சிவராமகிருஷ்ணன் வந்து இயல்பாவே ஒரு நல்ல ஒரு ஞானம் பெற்ற ஒரு குழந்தை அப்படிங்கறது ராமபத்ர தீக்ஷதருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. அதனால அவருக்கு வந்து ரொம்ப நல்ல குழந்தை கிடைச்சா அதை விட ஒரு சந்தோஷம் ஒரு குருநாதருக்கு வேற என்ன இருக்க முடியும். அவரு ரொம்ப சந்தோஷமா எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அந்த காலத்துல நமக்கு எல்லாம் தெரியும், திருமணம்ங்கிறது சின்ன வயசுலயே ஓரளவுக்கு பண்ணிடுவா. அப்படி சிறு வயதிலேயே சிவராமகிருஷ்ணனுக்கு திருமணம் நடக்கிறது. அந்த பெண் வந்து ஒரு 7 வயது குழந்தை அவ்வளவுதான். அப்போ அது ரித்துவாரத்துக்கு முன்னாடி கொண்டு விட மாட்டா, அவ அம்மா அம்மா ஆத்திலே இருக்கா. அப்போ இவர் வந்து இவருடைய படிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது சில வருஷங்கள் சென்றவுடன் அந்த குழந்தை வந்து பெரியவளாரா அப்படின்ற தகவல் வருது. அவர்கள் இல்லத்திலிருந்து எல்லாரும் வந்து சிவராமகிருஷ்ணனுடைய இல்லத்துல குழந்தைய கொண்டு விடுறதுக்காக வந்திருக்கா. அன்னைக்கு சிவராமகிருஷ்ணன் வந்து படிச்சு முடிச்சுட்டு பாடசாலையிலேருந்து வீட்டிற்கு வருகிறார். வந்த உடனே அம்மா ரொம்ப பசிக்கிறதுமா, சாதம் போடு அப்படின்னு கேக்குற. கேட்ட உடனே அவ அம்மா சொல்றா, இன்னைக்கு விருந்து தயாராயிட்டு இருக்கடா பிச்சுக்குப்பா, இப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறான். என்னமா விருந்து, எதுக்கு இப்படி கஷ்டப்படுற, எனக்கு சாதாரணமா ரசஞ்சாதம் இருந்தா போருமே, எதுக்குமா நீ இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுற அப்படிங்கிற. இல்ல இல்ல, இன்னைக்கு வந்து உன் மனைவிய கொண்டு விடுறதுக்காக சம்மந்தியாத்து மனுஷாள்லாம் வரா, அதனால இன்னைக்கு பெரிய விருந்து இருக்கு, கொஞ்ச நேரம் பசிய பொறுத்துக்கோயே அப்படிங்கிற. அம்மா, என்னால பசி தாங்க முடியலம்மா, சாதாரணமா ஏதாவது கூடுமா, எனக்கு விருந்தெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கிறார் அவர். அவ அம்மாவோ, இந்த கொஞ்சம் பசிய கூட உன்னால பார்த்துட்டு இருக்க முடியாதா, பொறுத்துட்டு இருக்க முடியாதா, கொஞ்ச நேரம் வெளியில இரு உட்காந்துரு அப்படிங்கிற. இது அவருக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. அப்படியே எழுந்து நடந்து போறார், யோசிச்சுட்டே இருக்கார்.
இந்த சம்சாரம்ங்கிறது இன்னைக்கு இப்பதான் அவருக்கு ஸ்டார்டே ஆக போறது. ஏன்னா மனைவியே இனிமேதான் வரப்போறா, இல்லறத்தை இனிமேதான் துவங்கணும். அப்ப ஆரம்பிக்கும் பொழுதே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, ஒரு பசியை நம்மளால பொறுத்துக்க முடியலையே, அப்ப நமக்கு என்ன பக்குவம் இருக்கு, நம்ம எப்படி இந்த இல்லறத்துல நுழையறது, இந்த ஆரம்பமே இவ்வளவு கஷ்டமா இருந்தா இன்னும் போக போக இந்த புலன்களுக்கு வசப்பட்டு நம்ம இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே நடந்து 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 அப்படியே போயிடுறார். எங்க போறார், கால் போகுன போக்குல போறார். அப்படியே நடந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துடுற. காஞ்சிபுரத்துக்கு வந்த உடனே அங்க பரமசிவேந்திர சுவாமிகள் அவருடைய மடத்துல போய் சேர்றார். அவர் வந்து அவ முன்னாடி குருக்கள் எல்லாருக்குமே, இப்ப பெரியவா எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி நம்ம கிட்ட சிஷ்யா வரப்போறாங்கிறது அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில அந்த குருநாதரே வந்து அவருக்கு மாதாவாகவும் பிதாவாகவும் தெய்வமாகவும் இருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா இவர் சின்ன வயசுலயே தந்தை வந்து தேசாந்திரம் போயிட்டார், இப்ப கல்யாணம் ஆச்சு, அம்மாவையும் விட்டுட்டு இங்க வந்துட்டார். இப்ப குருவே கதி அப்படின்னு, குருதான் மாதா, குருதான் பிதா அப்படின்னு சொல்லி அவரே கதியாக வந்து அவரை சரணடைகிறார். குரு மாதா குரு பிதா, குரு மாதா குரு பிதா, குரு அமுச்சி குலதே சம்சார சாகரத்திலிருந்து நம்மை கை தூக்கி கரையேற்றுபவர் குரு அப்படின்னு சொல்றது இந்த அபங்கம். அப்படி தன்னை சம்சார சாகரத்திலிருந்து கை தூக்கி கரையேற்றும் குருவாக பரமசிவேந்திர சுவாமிகளிடம் வந்து சிவராமகிருஷ்ணன் வந்து சிஷ்யராகிறார். அவர் இவருக்கு வந்து சன்னியாச தீட்சை கொடுக்கிறார். அந்த மடத்துல இருக்கும் பொழுது இவர் நிறைய புஸ்தகங்கள் எழுதுறார், நிறைய கீர்த்தனங்கள்லாமும் அப்ப எழுதினதா சொல்வதுண்டு. பிரம்மசூத்ர விருத்தி, யோக சூத்ர விருத்தி, சிவயோக பிரதீபிகா, ஆத்ம வித்யா விலாசா, இந்த மாதிரி பல நூல்களை வந்து அந்த காஞ்சி மடத்துல இருக்கும் பொழுது எழுதுறார். இவர் இயல்பிலேயே ரொம்ப ஞானம் இல்லையா, அவர் வேதம் படிச்சிருக்கார், சாஸ்திரங்கள் படிச்சிருக்கார், வியாக்கரணம் படிச்சிருக்கார், எல்லாம் படிச்சிருக்கார், சகலமும் கற்றவர். அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கு. மடம் அப்படின்னு சொன்னா நிறைய பெரியவர்கள் வருவார்கள், நிறைய சான்றோர்கள் வந்து செல்வது உண்டு. அப்படி வரும் பொழுது இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நிறைய இப்ப ஒரு காலேஜ்னு வந்தா நிறைய வேற வேற காலேஜ்ல இருந்து பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்தா ஒரு பெரிய குரூப் டிஸ்கஷன் வைக்கிறோம், பெரிய வெபினார் வைக்கிறோம், செமினார் வைக்கிறோம். அந்த மாதிரி அந்த காலங்கள்ல மடங்கள்ல பெரிய பெரிய சான்றோர்கள்லாம் வரும் பொழுது பெரிய வாதங்கள் எல்லாம் நடைபெறும். அவரவர்களுடைய கருத்துக்களை சொல்வார்கள், இங்க இருப்பவர்கள் இவர்களுடைய கருத்துக்களை சொல்வார்கள். இப்படிதான் நம்மளுடைய சனாதன தர்மம் வளர்ந்தது, தழைத்தது. நிறைய பிரின்சிபிள்ஸ் தன்னகத்தை கொண்டு எப்படி இப்படி ஒரு ஆலமரமாக தழைத்தது அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய பங்கு வகிக்கும். அதுல
ஐடியாஸை பண்ணிப்பா. இந்த ஐடியாவை விட இன்னொரு ஐடியா பெட்டரா இருக்குன்னா அதற்கு இவர்கள் அதை ஒத்துண்டு போவா. அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஒரு ஐடியா கூட அடுத்த ஐடியா பெட்டரா இருக்கு. அத இப்ப நம்ம ஒரு லா இருந்தா அமெண்ட்மெண்ட்ஸ் சொல்றோமே, அந்த மாதிரி பெட்டர் பெட்டர்னு நிறைய விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொண்டதுனால ஆலமரம் போல இன்னை வரைக்கும் நம்ம சனாதன தர்மம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில வாதங்கள்லாம் நடைபெறும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சிவராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து இந்த வாதம் நடைபெறும் போது நிறைய படித்தவர் என்ன என்ன யார் என்ன சொன்னாலும் அவருக்கு கவுண்டர் பண்ணி பேச வரும். அந்த மாதிரி அவருடைய வயசு கொஞ்சம் சின்ன வயசு இதெல்லாம் இருக்கு இல்லையா. சோ அவர் நிறைய பேசுற வந்தவர்கள் எல்லாருமே அவர் அவர்கள் பேச முடியாம இவர் சொல்ற பாயிண்ட்டுக்கு அவர்களால ஒரு கவுண்டர் பாயிண்ட் சொல்ல முடியாம கூட போறது. நிறைய நேரத்துல அவர்கள் வாயை மூடிக்கொண்டு செல்ல வேண்டி இருக்கிறது. இது வந்து நடந்துட்டே இருக்கு, குரு பார்த்துட்டே இருக்காரு, அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு ஓரளவுக்கு நடக்கலாம், கொஞ்சத்துக்கு ஒரு லிமிட்டுக்கு மேல வாதம் போகும்பொழுது அது வந்து மடத்தின் அமைதியே ஸ்பாயில் ஆறதோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோன்றது. அப்போ ஒரு நாளைக்கு என்ன பண்றார், சிவராமகிருஷ்ண அவருக்கு வந்து சன்னியாச தீட்சை கொடுத்த அப்பதான் அவருக்கு பேர் சதாசிவ பிரம்மேந்திரர்னு ஆனது. அப்போ சதாசிவா இங்க வா அப்படின்னு கூப்பிடும் பொழுது சுவாமி அப்படின்னோடனே, ஊர் வாயெல்லாம் அடக்க தெரிஞ்ச உனக்கு ஓம் வாய அடக்க தெரியாதா அப்படின்னு கேக்குறாரு. அப்படியே இருக்கு, பக்குன்னு இருக்கு. தனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் குரு மாதா குரு பிதான்னு பார்த்தோம், அப்படி இருக்கிற அந்த குருநாதரே என் வாயை அடக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. அப்படின்னா அது பகவானுடைய ஆணைதான், குரு தான் நமக்கு தெய்வம். அப்படி இருக்கும்பொழுது இது அவருடைய ஆணைங்க போது நான் அதை அப்படியே சிரமேற்கொண்டு நான் இனிமே வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மௌனியானவர் தான் சதாசிவ பிரம்மேந்திரர் அவர்கள். அதற்கப்புறம் யார்ட்டையும் எதுவும் பேசவே இல்லை, அப்படியே மௌனமாகவே இருக்கிறார். அந்த மௌனம் வந்து அவருக்கு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் எல்லாம் இப்ப சொல்றோமே, அந்த மாதிரி ஒரு பேரருள் அவருக்கு அந்த மௌனம் தான் கிடைத்தது. அப்போ அதுக்கப்புறம் எந்த ரசத்தையும் பருகல, எதுலையும் ஈடுபாடு இல்ல. அந்த ராம ரசத்தை பருகுவதற்கே இந்த வாய், இந்த மனம், இந்த புத்தி, இந்த உடம்பு அப்படின்னு சொல்லி அந்த ராம ரசத்தை பருகி கொண்டு அந்த பேரானந்தத்தில் திளைத்து கொண்டே இருக்கிறார். ூரீகிருத பாதகசம் சரி
இறப்பு அப்படிங்கிற இந்த சைக்கிள்ல இருந்து நம்மள விடுவிச்சு மோட்சத்தை கொடுப்பது ராமநாமம். அந்த ராமநாமத்தை பருகி கொண்டே அதிலேயே லயித்து அப்படியே மௌனியானார் சதாசிவ பிரம்மேந்திரர் அவர்கள். அப்படி அவதூத சன்னியாசி ஆயிட்டார் திகம்பரம். அதாவது தன் உடம்பு அப்படிங்கிற கான்சியஸ்னஸே அவருக்கு போயிடுத்து. ஆத்மாவிலேயே அப்படியே பரமாத்மாவிலேயே லயித்து விட்டார். மனம் புத்தி இதெல்லாம் அழிந்து நிலையானது ஒண்ணுதான், அது ஆத்மாதான். அந்த ஜீவாத்மாவே அந்த பரமாத்மா அப்படிங்கிற அந்த சமாதி நிலையையும் அடையிறார். அப்படி அடையறவருக்கு தன்னுடைய உடம்பு தன்னுடைய தேகம் இதுக்கு மேல ஒரு மானம் அதற்கு மேல ஒரு அதற்கு போட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு வஸ்திரம் அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் எல்லாம் இருக்காது. அதனால அப்படியே திகம்பரர் ஆகிறார். அப்படியே பரபிரம்ம நிலையில இருக்கார். அந்த நிலையில இருக்கும் பொழுது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறா, அவருக்கு பைத்தியம் குடிச்சது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஏன்னா அவருக்கு சித்த பிரம்ம அந்த சித்தம் தெளிந்ததுன்னு புரியாம குழம்பு எடுத்துன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறா. அப்படி நினைச்சுட்டு அவருடைய குருவான பரமசிவேந்திரன்ட்ட வந்து சொல்றா, சுவாமி இந்த மாதிரி நம்ம சதாசிவர் வந்து பைத்தியம் பிடிச்சிருத்து போல இருக்கு, அவர் அப்படியே அலையறார் அப்படின்னு சொன்னோடனே குருவுக்கு தெரியாத ஆசிஷியனை பத்தி அவர் அப்படியே கண்ணீர் மல்க சொல்றார். அவனுக்கு ஏற்பட்ட அந்த நிலை, அவனுக்கு சித்திச்ச அந்த நிலை எனக்கு கிடைக்கலையே, எனக்கு இந்த ஜென்மால அந்த பிராப்தம் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாராம் குருநாதர். அதை பார்த்தோன்னே தான் மற்ற சிஷியர்களுக்கு தெரியறது, ஆஹா அவர் ரொம்ப உன்னதமான நிலையில இருக்காரு, நம்ம உன்மத்தர்னு நினைச்சோம், அவர் ரொம்ப உன்னதர் அப்படின்னு சொல்லி மற்றவர்களும் புரிந்து கொள்கிறார்கள். இப்படி 32வது வயதுல மடத்தை விட்டு அவர் நீங்கி போறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து தனக்கு தன்னுடைய உடம்புங்கிற கான்சியஸ்னஸே இல்லாதவருக்கு ஒரு இடம் வந்து ஒரு முக்கியமா அவர் பாட்டுக்கு கால் போன போக்குல போயிட்டே இருப்பார். என்ன நடக்கிறதுன்னு கூட சில சமயங்கள்ல அவருக்கு தெரியாது, அந்த ஆனந்தத்திலே லயிச்சிருப்பான். ஒரு தடவை என்ன ஆறுது, கரூர் பக்கத்துல அகத்தியம் பாறைங்கிற இடத்துல உட்காந்து ஒரு பாட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார். கண்ணை மூடியாச்சு, அவருடைய அந்த குண்டலினியை எழுப்பி அந்த யோக சக்தியை எழுப்பி அப்படியே சகஸ்ரஹாரத்துக்கு வந்து அப்படியே சமாதி நிலையில தன்னை மறந்து உட்கார்ந்துருக்கார். காவேரி நமக்கே தெரியும், அப்போ என்ன மழை காலமோ என்னமோ திடீர்னு பார்த்தா மழை, ஒரு இடத்துல மழை ஜாஸ்தியானா வெள்ளம் ஜாஸ்தி ஆகும் இல்லையா, அந்த வாட்டர் லெவல் ரைஸ் ஆகுது. அப்ப எல்லாரும் குரல் கொடுக்கறா, கொஞ்சம் வந்துருங்க சாமி வந்துருங்க, இங்க வாங்கோ இங்க வாங்கோன்னு. ஏன்னா போய் கூப்பிடவும் முடியல. ஆனா அவருக்கு காதல் எல்லாம் ஒண்ணும் விழவே இல்லை. அவர் பாட்டு கண்ண முடிந்து அப்படியே லயித்து போய் உட்கார்ந்துருது. தண்ணி வந்துடுறது, அப்படியே அவரை அடிச்சு கொண்டு போயிடுறது. அவருக்கு தன்னை அடிச்சுட்டு போற விஷயமும் தெரியல. ரொம்ப தூரம் எங்க அடிச்சுட்டு போச்சோ தெரியல, ரொம்ப தூரம் போய் எங்க போனாருன்னு தெரியல. எல்லாரும் தேடி தேடி பாக்குறா, ஓரளவுக்கு கரையோரமா எங்கேயாவது பாறைகளுக்கு நடுவுல சிக்கின்னு இருக்காரு. கொஞ்சம் வெள்ளம் அடிஞ்ச அப்புறம் தேடுவாள் இல்லையா, அந்த மாதிரி போட் எல்லாம் வச்சுட்டு தேடி பாக்குறா. ஓரளவுக்கு அந்த ஏரியால இருக்கிறவர்க்கெல்லாம் இவர் ஒரு சுவாமிகள்னு தெரியும், ஆனா எங்கேயும் கிடைக்கல. கொஞ்சம் மாசங்களுக்கு அப்புறமா இன்னொரு இடத்துல கொஞ்சம் தள்ளி சில பல கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒருத்தர் வந்து காவேரி கரையோரமா மணல் எடுக்கிறார். ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவோ எதுக்காகவோ மணல் எடுக்கிறதுக்காக மண்வெட்டியை வச்சு அப்படி வெட்டும் பொழுது அந்த மண்வெட்டி அப்படி தூக்கி பார்க்கும் பொழுது அதோட நுனியில எல்லாம் ரத்தமா இருக்கு. பயந்து போயிடுறாரு. யோசிச்சு பார்க்கணும், மண்வெட்டி வச்சு அப்படி வெட்டிட்டு தூக்கும் பொழுது அதுல ரத்தம் வந்தா எவ்வளவு பயமா இருக்கும், என்னடா அது பூமிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா மண் எல்லாம் ஸ்லோவா ரெண்டு மூணு பேரா சேர்ந்து விலக்கி 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 அப்படியே அது குழிய இது பண்ணி பெருசா ஆக்கி பார்த்தா உள்ள பிரம்மம் பரபிரம்மம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவாளுக்கு ஒண்ணும் புரியல, அவர் எப்படி உயிரோட இருக்காரு, இத்தனை மாசங்கள் கழிச்சுன்னா அவர் போயிருக்கணும், அவர் உடம்பு டீக்கே ஆயிருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. அப்படியே மெதுவா அவரை தூக்குறா, அவரை தூக்கி அவரை உடல சூடு ஏற்படுத்தி கொஞ்சம் கஞ்சி எல்லாம் கொடுத்து அவருக்கு உணர்வு ஏற்படுத்தணும். ஏன்னா அவர் அத்தனை மாசமா அப்படியே அந்த சமாதி நிலையிலே இருக்கார். அப்ப உணர்வு ஏற்படுத்தினோடனே அவர் எழுந்து கண்ணை முழிச்சு பாக்குறாரு. ஒரு அழகான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு மேல இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டு நம்ம சாதாரணமா நடந்து போற மாதிரி போயிடுறாரு. அப்படி ஒரு பரவச நிலையில இருக்க எல்லாருக்கும் இப்படி கூட நடக்குமா, மூச்சு விட முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல இருந்தா கூட தன்னுடைய உடம்புல உயிரை வாழால வச்சுக்க முடியும் அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட யோகீஸ்வரர் சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே போல ஒரு தடவை என்ன ஆறுது, அவர் என்ன பண்றாரு, ஒரு காவேரியில குளிச்சுட்டு அப்படி நடந்து போறாரு. அங்க ஒரு நவாப் கூடாரம் எல்லாம் அமைச்சிருக்கார். சந்தா சாஹிப் அப்படின்னு சில புத்தகங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த நவாபோட பேர். அவர் அங்க கூடாரங்கள்லாம் அமைச்சிருக்க, அவர் கொஞ்சம் ஃபேமிலி எல்லாம் எல்லாரும் இருப்பா போல இருக்கு, சில ஒர்க்கர்ஸ் எல்லாரும் இருக்கா. இவர் திகம்பரர் தானே, திக்குகளையே ஆடையாக அணிந்தவர் இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது அவர் அப்படி நடந்து போகும்பொழுது அந்த நவாப் பார்த்துட்டு, என்னடா அது நம்ம கூடாரம் அமைச்சிருக்கோம், நிறைய மனுஷாலாம் இருக்கா, ஃபேமிலி எல்லாம் இருக்கு, இந்த இடத்துல இவர் ஆடை இல்லாம ஒருத்தர் நடந்து போறாரு நிர்வாணமானு அவனுக்கு கோபம் வந்துடுறது. கோபம் வந்து, ஏ யாரு நீ, உனக்கு என்ன வேணும், எதுக்கு இங்க வந்த அப்படின்னு எல்லாம் காத்தான். இவருக்கு ஒண்ணுமே கேட்கல. ஏன்னா இவர் இவர் நடந்து போனா கூட இவர் அந்த
பரபிரம்ம நிலையில இருந்தா இவரை யாராலையும் எதுலயும் அசைக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அவர் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கு. அவனுக்கு ரொம்ப கோபம். கூப்பிட கூப்பிட இவர் திரும்பியும் பாக்கல. என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி எப்படி நீ வரலாம் அப்படின்னு ஒரு கோபத்துல என்ன பண்ணிடுறான், ஒரு பெரிய வாளை எடுத்து அவருடைய வலது கையை வெட்டிடுறான். வெட்டின உடனே இந்த வலது கை துண்டாய் கீழே விழுந்துடுறது. ஆனா கீழே விழுந்த அப்புறமும் என்னாச்சு, அந்த கை துண்டாய் கீழே விழுந்துடுறது, ரத்தம் கொட்டுறது. ஆனா பிரம்மேந்திரருக்கு தான் கை துண்டாச்சுங்கிற விஷயமே தெரியல. அவர் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கு. இவனுக்கு பயங்கர ஷாக். இப்படி கூட இருக்க முடியுமா, நம்ம உடம்புல ஒரு பகுதி, ஒரு சும்மா ஒரு நகம் இப்படி லேசா பிச்சாலே நமக்கு எவ்வளவு நேரம் வலிக்கிறது, எத்தனை நாள் அதோட நம்மளால சமையல் எல்லாம் பண்ண முடியாது, இந்த இடம் எரிஞ்சுட்டே இருக்கும், புளியெல்லாம் கரைக்க முடியாது, எவ்வளவு கஷ்டப்படுறோம். கையவே வெட்டி துண்டாக்கி கீழே விழுந்தப்ப கூட ஒருத்தருக்கு அதுல ஒண்ணுமே பாதிப்பு ஏற்படலன்னு அப்ப அவனுக்கு புரியறது, இவர் சாதாரண மனிதர் இல்ல, யாரோ பெரிய மகான், நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர பயம் வந்துடுது. அந்த வெட்டுப்பட்ட கையை எடுத்துட்டு பின்னாடியே ஓடுறான். சாமி 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 சாமின்னு கூப்பிடுறான். அவர் திரும்பியே பாக்கல. அப்புறம் அவர் காலில் விழுந்து அழறான். அவர் அப்படியே பிடிச்சு உலுக்குறான். அப்படி உலுக்கினோடனே அவருக்கு அப்பதான் அந்த பிரஜையே வருது. என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இப்படி பாக்குறாரு. அவர் தான் பேச மாட்டாரு, இந்த மாதிரி உங்களுடைய கைய நான் வெட்டிட்டேன், ஆனா நீங்க அது கூட தெரியாம நடந்து போறீங்களே அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய மகான், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கோ அப்படின்னோடனே அவர் ஆக்சுவன்லயே இந்த உடம்பே அழிய போறது, இந்த ஒரு கையினால என்ன அப்படிங்கிறார். அவனுக்கு அதுக்கு மேல ஆச்சரியம். இப்ப கூட ஒண்ணும் இப்ப அவருக்கு சொரண் இது வந்துருது இல்லையா, அப்பயான அவருக்கு வலிக்கணும், அவர் ஏதாவது செய்யணும் இல்லையா, அப்ப கூட இப்படி சாதாரணமா பேசுறாரு. ஐயோ தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்கோ, இந்த கையை எப்படி நீங்க உங்களுக்கு வலி தெரியாம இருக்குன்னா உங்களால இதை சேர்த்துக்கவும் முடியும், இந்த குற்ற உணர்வு என்ன வாழவே விடாது, தயவு செய்து இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுங்கோ அப்படின்னு அழுத உடனே அந்த கையை அவங்க கிட்டே இருந்து வாங்கி என்னமோ ரொம்ப சாதாரணமா அந்த பேனால மூடி சொல்லுகிற மாதிரி அப்படியே அந்த கையை எடுத்து இப்படி வைக்கிறார். இப்படி ஒரு தடவை தடவுற அந்த வெட்டுப்பட்ட கை அப்படியே திரும்ப அவரோட உடம்போட சுவாதீனமா ஒட்டின்றது. அவனுக்கு அதுக்கு மேல ஷாக். எப்பேற்பட்ட மகான, நம்ம இப்படி அவமானப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறார். அவர் மன்னிப்புக்கும் நிக்க மாட்டார், தண்டிக்கவும் ஆள் கிடையாது, எல்லாமே பரபிரம்மம் தான். வெற்றவனும் பரபிரம்மம், வெட்டுப்பட்ட கையும் பிரம்மம், வெட்டுப்பட்ட நான் இந்த உடம்பும் பிரம்மம், இந்த வெட்டுறதுங்கிற ஆக்ஷனும் பிரம்மம். அப்படி இருக்கும் பொழுது யார் யார தண்டிக்கிறது, எது எதை தண்டிக்கிறது, எது எதை மன்னிக்கிறது, சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற நிலையில இருக்கிறவர் பிரம்மேந்திரர். அதனால சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு அவர் நடந்து அப்படியே போறார். சர்வம் பிரம்மமயம் ரே, சர்வம் பிரம்மமயம் ரே, சர்வம் பிரம்மமயம் ரே, சர்வம் பிரம்மமயம் பிரம்மமா
எல்லாமே பரபிரம்மம். கிம் பட்டனியம் கிம பட்டனியம், என்ன படிச்சாலும் சரி, என்ன படிக்கலைனாலும் சரி, என்ன பாடினாலும் சரி, எதை பாடலைனாலும் சரி, எதை பஜிச்சாலும் சரி, எதை பஜிக்கலைனாலும் சரி, எல்லாமே படிப்பது படிக்காதது, பாடுவது பாடாதது, எது செய்வது செய்யாதது, சொல்வது சொல்லாதது, அத்தனையும் பரபிரம்மம் அப்படின்னு உணர்ந்தவர் பிரம்மேந்திரர். அப்பேற்பட்ட மகான் ஒரு தடவை என்ன பண்றார், ஒரு திருவிசநல்லூர்லயே ஒரு இடத்துல வந்து நெல் குவிச்சு வச்சிருக்கா, வைக்கோல் நெல் எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல இவர் போயிட்டே இருக்கார். இவருக்குதான் எப்போ அந்த பரவச நிலை சித்திக்கும் சொல்லவே முடியாது. மேக்சிமமான நேரம் அந்த பிரம்மத்திலேயே தானே லயிச்சிருப்பார். அப்படியே இந்த நெல் இதுகிட்ட போன உடனே அப்படியே இதாயிடுறார், தன்னுடைய உடல் அப்படிங்கிற இதை மறந்து அப்படியே அங்க சாஞ்சிடுறார். இத என்னன்னா, அங்க நெல்லுக்கு காவலுக்கு நிப்பா இல்லையா அந்த செக்யூரிட்டிஸ், அவள் எல்லாம் பாத்துட்டு இவர் ஏதோ நெல்லு திருட வந்திருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு, அவளுக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு தடியை எடுத்து அவரை அடிக்கிறதுக்காக கைய அப்படி ஓங்க, அவ எந்த பொசிஷன்ல கை ஓங்கினாலும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறான். நம்ம இந்த சின்ன வயசுல விளையாடுவோமே ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு விளையாட்டு, கிட்டத்தட்ட அந்த மாதிரி அதே பொசிஷன்ல அப்படின்னு நிக்கிறான். அவர்களால் அசையவே முடியல, அவளுக்கு எந்த ஒரு பிரஜையுமே இல்ல. இவர் அப்படியே இருக்கார், அந்த சமாதி நிலையில இருக்கார். கொஞ்ச நேரமோ எத்தனை எத்தனை நேரம் ஆச்சோ தெரியல, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரரான அந்த மீரா சுதார் ஜமீன்தார் அப்படி இருப்பா இல்லையா, அவர்கள்லாம் வரும் ரவுண்ட்ஸ் வருவாங்க. அப்படி வந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஒருத்தர் படுத்துட்டு இருக்கிற தெரியறது, இந்த இடத்துல பார்த்தா அப்படியே அந்த காவலாளி இப்படி கட்டையை தூக்கி நின்னது நின்ன வாக்குல இருக்கான் சில மாதிரி. அவருக்கு புரிஞ்சிருக்கு ஒரே செகண்ட்ல, ஆஹா இங்க இருக்கிறது யாரோ பெரிய மகான், அவரை அடிக்க கைய ஓங்கினவனுக்கு அப்படியே கை நின்னுடுத்து அப்படின்னு புரிஞ்சுட்டு நேர வந்து பிரம்மேந்திரர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். சுவாமி எங்களை மன்னிச்சிருங்கோ, ஏன்னா இந்த மாதிரி ஆயிடுத்து, அவர் எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்கோ அப்படின்னு. உடனே இவர் ஒன்னும் பண்ணல, அந்த பரபிரம்மத்துல அவர் லயிச்சிருக்கார், அந்த பரபிரம்மே இவர் மேல அடி விழாம காப்பாத்திடுச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. இவர் அந்த நிலையிலிருந்து வெளியில வந்து அப்படி எழுந்த உடனே அவர்களும், இவர் அசைந்தவுடன் அவர்களும் அசைகின்றனர். அசைஞ்ச உடனே அப்பவும் இவர் ஒன்னும் பண்ணவே இல்லை, அவர் பாட்டுக்கு ஏதோ சுவாதீனமா என்னமோ நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. எல்லாரும் அவர் அப்படியே வந்து வணங்குறா. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நம்ம பிரம்மேந்திரருடைய வாழ்க்கையில பாக்கலாம். அதே போல ஒரு தடவை என்னாருதான், விறகு கட்டை, இப்ப மாதிரி கேஸ் எல்லாம் கிடையாது, அப்ப நமக்கு தெரியும் விறகு அடுப்பு தான், அதனால காட்டுல போய் விறகு வெட்டின்னு வந்து சேர்த்து அதை தான் எரிப்பான் இல்லையா. அப்போ ஒரு பாளையக்காரன் வந்து விறகுகள் சேகரிக்கிறான் அரண்மனைக்காக, அந்த பாளையக்காரன் அரண்மனைக்காக. சோ அரண்மனைக்குங்கும் போது நிறைய பேர் இருப்பா இல்லையா, நிறைய விறகு தேவைப்படும். சோ நிறைய பேர் சேர்ந்து விறகு கட்டையை சம்பந்தம், அந்த வழியா நம்ம சுவாமி சதாசிவ பிரம்மேந்திரர் அவர்கள் நடந்து வர்றார். அவரை பார்த்தோன்னே யாருன்னு எல்லாம் அவளுக்கு தெரியல, யாரோ நல்ல ஒரு யாரோ ஒரு நல்ல ஆளு, சரி இவர் தலையில நாலு விறகு கட்டையை வைக்கலாம் சொல்லி அவருக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்தி, ஏய் கொஞ்சம் விறகு கட்டையை எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்ன உடனே அந்த விறகு கட்டை இவர் தலையில வைக்கிறார். இவர் சரி இவருக்கு எதுனாலும் கிம் பட்டனியம் கிமப்பட்டனியம் கிம் ரச்சனியம் கிமரச்சனியம்ங்கிற மாதிரி எது செஞ்சாலும் சரி செய்யலைன்னாலும் சரி எல்லாம் பரபிரம்மம், அதனால அவர் பாடு சுமந்துட்டு போறாரு. சுமந்துட்டு போய் ஒரு இடத்துல மொத்தமா, இப்ப ஒரு இடத்துல இருந்து வெட்டிங் வந்து சுமந்துட்டு போய் ஒரு இடத்துல போடுவாங்க, அந்த மாதிரி எல்லாரும் போட்டுட்டே இருக்கா. இவருடைய விறகு கட்டை இவர் இறக்கி அது மேல போட்ட அடுத்த செகண்ட் என்னாருதான், அந்த மொத்த விறகும் தீ பிடிச்சு எரிஞ்சிருந்தான். ஏ பார்த்தவர்கள் எல்லாம் பயந்துடுறா, ஏன்னா யாருக்கிட்டே நெருப்பெல்லாம் ஒன்னும் கிடையாது, என்னடா அது அப்படின்னோடனே. அப்ப அங்க உள்ளவனுக்கு தெரியாது, ஆஹா இவர் யாரோ சாதாரண ஒரு ஆளுன்னு நினைச்சோம், இவர் பெரிய மகான் புலருக்கு, இவருக்கு நம்ம அபராதம் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற. சுவாமி எங்களை மன்னிச்சிருங்கோ, நீங்க பெரிய மகானா இருக்கணும், நீங்க போட்டதும் அது எரிஞ்சு போச்சு, இவ்வளவு நேரம் நாங்க வெட்டி சேகரிச்சதெல்லாம் எரிஞ்சு போச்சு, தயவு செய்து எங்க தவற மன்னிச்சிருங்கோ அப்படின்னோடனே அவர் சிரிச்சுட்டு அவர் பாட்டு போயிடுறார். அப்புறம் அந்த விறகுகளாம் அணைப்பா இல்லையா, அணைச்சிட்டு பார்த்தா இவர்கள் சேகரித்ததை காட்டிலும் ரெண்டு மடங்கு விறகு இருந்ததாம். அந்த மாதிரி அனுகிரகமும் பண்ணிட்டு போயிருக்கார் பிரம்மேந்திரர். அப்படி ஒரு பரவச நிலையில இருந்த அவர் பிரம்மம், அதாவது எப்படி பிரம்மம் ஜீவனும் எப்படி அப்படின்னு ஒரு கீர்த்தனத்துல சொல்றார். ஒரு நிலவு வானத்துல இருக்கு, அதோட ஒளி வந்து ஒரு தண்ணியில தெரியறது அப்படின்னா, நிலவுங்கிறது ஒண்ணுதான், அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. அது போல பரமாத்மா ஒண்ணுதான், அதோட ரிஃப்ளெக்ஷனா தான் இந்த ஜீவாத்மா இருக்கு. ஆக்சுவலா இதோட ஒளி எங்க இருந்து வந்தது அப்படின்னா பரமாத்மான்ல, ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே நிலவு தான் அப்படிங்கிற மாதிரி பாடிய கீர்த்தனம் தான் இந்த தத்துவ ஜீவத்துவம். எப்படிப்பட்ட ஜீவன் அப்படின்னா, எப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கோ அது போலதான் எல்லா மாயை, அதை தாண்டி இருக்கிற அந்த பரபிரம்மங்கிற அந்த ஒளி ஒன்றுதான் அப்படின்னு பாடிய கீர்த்தனம் தான் இந்த கீரவாணி ராகத்துல அமைந்த தத்துவ ஜீவத்துவம் அப்படிங்கிற கீர்த்தனம். தத்வஜீவத்வம் ப்ரஹ்மணி தத்வஜீவத்வம்.
तत्त्वजीवत्वं ब्रह्मणि तत्त्वजीवत्वं ब्रह्मणि तत्त्वजीवत्वं ब्रह्मणि तत्त्वजीवत्वं ब्रह्मणि பரமாத்மாவின் ரிஃப்ளெக்ஷனாக தான் இந்த ஜீவாத்மா இருக்கு அப்படின்னு இந்த கீர்த்தனையில வருது. ஒரு பாலிஷ் பண்ணப்பட்ட ஒரு தூண்ல எப்படி ஒரு மனிதன் நின்று பார்த்தால் அவனுடைய உருவமே அதுல திருப்ப தெரியுமோ அது போலதான், ஒரு சந்திரனுடைய பிம்பம் எப்படி தெரியுமோ அது போலதான், சூரியனுடைய பிம்பம் எப்படி தெரிகிறதோ அந்த பிரதிபிம்பம் தான் அப்படின்னு சொல்ற அப்படிப்பட்ட பரமாத்மாவோட அப்படியே லயித்து வாழ்ந்தவர் சதாசிவ பிரம்மேந்திரர் அவர்கள். உணவு அப்படின்னு அவர் பெருசா எடுத்துட்டாராங்கிறதே தெரியல, பிக்ஷையெல்லாம் எடுத்து உணவே இல்லை, என்ன கிடைக்கிறதோ அது எப்ப தேவையோ எப்பயோ ஒரு முறைதான், காற்றே உணவாக கூட வாழ்ந்திருக்கலாம், அந்த மழையே அந்த நீர் அந்த ஆகாரமாக அப்படியே வாழ்ந்திருந்தவர் சதாசிவ பிரம்மேந்திரர் அவர்கள். காட்டு பகுதியில எல்லாம் வாழ்ந்து கொண்டு அப்படியே தியானம் பண்ணிக்கொண்டு தவம் பண்ணிக்கொண்டு அப்படி இருந்தவர். ஒரு முறை தஞ்சாவூர் ராஜா அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்டு பகுதிக்கு வர்றார். அப்படி வரும்பொழுது என்ன அதுன்னா, தஞ்சாவூர் ராஜாவுடைய பெண்ணுக்கு கண்ணுல நோய் ஏற்படுறது.
பொதுவா கண் நோய் ஏற்பட்டா இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம், எஸ்பெஷலி கிராமப்புறங்கள்ல எல்லாம் பார்க்க முடியும். கண்மலர் சாத்திரம் மாரியம்மனுக்கு அப்படின்னு வேண்டிப்பா. அது இந்த திருவிழா சமயத்துல போனா தெரியும், சின்ன சின்ன தகடுகள் மாதிரி இருக்கும், கண்ணு மாதிரியே ஷேப்ல எல்லாம் இருக்கும். அதை வாங்கி அம்பாளோட உண்டியல்ல காணிக்கையாக செலுத்துவார்கள். இன்னைக்கும் நமக்கு அந்த பழக்கம் இருக்கு. அப்படி அவர் என்ன சமயபுரம் மாரியம்மனுக்கு வேண்டிக் கொள்கிறார். அப்போ அம்பாள் வந்து கனவுல சொல்றா, நீ எதுக்கு சமயபுரம் வரைக்கும் வரணும், நான் இங்கேயே இருக்கேனே அப்படிங்கிறா. என்னடா அது கனவு, இப்படி வந்திருக்கு, அம்பாள் இங்கேயே இருக்கேனே அப்படிங்கிறாளேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி புன்னை வன காட்டுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அப்போ மந்திரியை அழைத்து கொண்டு அந்த காட்டு பகுதியில வந்து தேடுறாரு. அப்போ சில நூல்கள் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு சிறுமி வடிவத்துல வந்து அம்பாள் அவரை கைட் பண்ணி அந்த ஒரு புற்று கிட்ட அவரை கூட்டிட்டு போய் மறைஞ்சதா சொல்ற. அப்போ அந்த புற்று தான் அம்பாள். நம்ம இப்பவும் பாக்குறோம், புத்துமண், சங்கரன் கோவில், கோமதியம்மன் கோவிலுக்கு எல்லாம் போனா அங்க புற்று மண் வந்து நமக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள். அப்படி அந்த புற்றே அம்பாளாக சொல்லவும் அவர் அதை சுத்தி கோவில் எழுப்பி கட்டி வழிபட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் அவர் பிரம்மேந்திரரை சந்திக்கிறார். அப்போ பிரம்மேந்திரரை வணங்கி கேக்குறார், சுவாமி இந்த மாதிரி இந்த இடத்துல புற்று இருக்கு, அவளை வந்து நாங்க அம்பாளா வழிபடுறோம், ஆனா அம்பாளுக்கு ஒரு உருவம் வேணும்னு எங்களுக்கு ஆசை, நீங்க பெரியவா வந்து ஒரு உருவம் செஞ்சு கொடுங்கோ அப்படின்னு கேட்ட உடனே பிரம்மேந்திரர் சந்தோஷமா என்ன பண்றார், மண்ணிலேயே அப்படியே அம்பாளை சிலையா வடிக்கிறார். அஷ்ட கந்தங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அகில், சந்தனம், கஸ்தூரி, குங்குமப்பூ, இந்த மாதிரி எட்டு வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அம்பாளுக்கு ரொம்ப ஒரு திருவுருவம் அமைக்கிறார். அப்படி அமைத்து அந்த இடத்துல வந்து ஜன ஆகர்ஷண யந்திரம், ஜனங்களை அந்த இடத்துல இது பண்ற யந்திரத்தை அங்க வச்சு பிரதிஷ்ட பண்ற இந்த கோவில் தான் இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம், புன்னை நல்லூர் மாரியம்மன். தஞ்சாவூர்ல ரொம்ப பிரபலமான கோவில். அந்த கோவில் அம்பாள் வந்து யாரால வடிவமைக்கப்பட்டவா அப்படின்னா, ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் அவர்களுடைய திருக்கரங்களாலேயே அந்த அம்பாளுடைய திருவுருவம் வடிவமைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அம்பாளை இன்னைக்கும் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு நிகழ்ச்சி தஞ்சாவூர் மன்னர் காலத்துல நடந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கப்புறம் ஒரு தடவை என்ன ஆகுது, புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கார். அவர் என்ன பண்றார், அவர் வந்து பிரம்மேந்திரரை பத்தி கேள்விப்பட்டு அவர்கிட்ட வர்றார், அவர்கிட்ட சிஷ்யர் ஆயிடுறார், அவர்கிட்ட அப்படியே அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அப்படியே இருக்கார். அப்போ அவருக்கு ஒரு நல்ல மந்திரி தேவைப்படுறது. பிரம்மேந்திரருடைய கைடன்ஸின் பேர்ல சின்ன வயசுல கோபாலகிருஷ்ணன் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கோபாலகிருஷ்ண சாஸ்திரி அவர் நிறைய எல்லா புராணங்கள், காவியங்கள், எல்லா சாஸ்திரங்கள், வேதங்கள் எல்லாம் படித்த மகா பண்டிதர், மிக சிறந்த ஒரு பண்டிதர் அவர். அவரை வந்து இவருக்கு மந்திரியா நியமிக்கிறார், நியமிச்சுக்கோ அப்படின்னு. எல்லாமே ஆக்ஷன் தானே, அவரை ரெஃபர் பண்ணி இவருக்கு மந்திரி ஆயிடுறார். இந்த விஜய ரகுநாத தொண்டைமான் ரொம்ப நாள் பிரம்மேந்திரருக்கு கைங்கரியம் பண்றார். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு தனக்கு ஒரு மந்திர தீட்சை வேணும், மந்திரோபதேசம் பண்ணணும் நீங்க அப்படின்னு சொல்லி சுவாமிகள்ட்ட கேட்க, இவர் மௌனம் அப்படிங்கறதுனால மண்ணுல குரு மந்திரத்தை அப்படியே எழுதுறார். அந்த எழுதின உடனே என்ன பண்றார், விஜய ரகுநாத தொண்டைமான் அந்த மந்திரத்தை இது பண்ணிட்டு அப்படியே அந்த மண்ணை அள்ளி ஒரு தங்க பேழையில போட்டு அதை எடுத்துன்னு வந்து புதுக்கோட்டையில அங்க இருக்கிற அரண்மனையில ஒரு பாதுகை, ரெண்டு பாதுகை, சுவாமிகளுடைய பாதுகை பண்ணி அந்த பாதுகையில அந்த மணலை இட்டு அங்க தட்சிணாமூர்த்தியை பிரதிஷ்ட பண்ணி அப்படியே குருவாக அந்த இடத்துல பூஜை பண்றார். அன்றிலிருந்து இன்று வரை இன்னும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நவராத்திரியில எல்லாம் போனா அங்க ஸ்பெஷலா 9 நாளைக்கும் அங்க கச்சேரி எல்லாம் நடைபெறும். அந்த புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி ஆலயத்துல பரம்பரை பரம்பரையா இன்னும் அந்த அரச பரம்பரையில இருக்கிறவா இப்போ வரைக்கும் அந்த கோவிலையும் அந்த உற்சவங்களையும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்படி தனக்கு குருவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விஜய ரகுநாத தொண்டைமான் சதாசிவ பிரம்மேந்திரருடைய தன்னுடைய குருவாக வைத்து பாடினார். ஒரு பாடல் இப்போ நம்ம கேட்கலாம், பாவையே பரமகுரும் அப்படின்னு வீசு கிருஷ்ணயர் அவர்களுடைய சாகித்யம். வீசு கிருஷ்ணயர் சதாசிவ பிரம்மேந்திரர் தன்னுடைய குருவாக கொண்டு நிறைய கீர்த்தனங்கள் இயற்றியிருக்கிறார். இந்த இடத்துல அந்த கீர்த்தனை நம்ம இப்போ கேட்கலாம். பரம குரு சதா ஹம்
விளங்கியவர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் அவர்கள். நமக்கெல்லாம் தெரியும், சங்கீதத்துல மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லி நம்ம தியாகராஜ சுவாமிகள் தீட்சிதர் ஷியாமா சாஸ்திரி அவர்களை கூறணும். அது போல பஜன சம்பிரதாயத்துல சத்குரு சுவாமிகள், போதேந்திரன் சுவாமிகள், ஸ்ரீதர் ஐயாவாள் இவா மூணு பேரையும் நம்ம சொல்வதுண்டு. இந்த ஸ்ரீதர் ஐயாவாள், போதேந்திரா இவா பீரியட்லதான் பிரம்மேந்திரர் அவர்கள் வாழ்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவிசெனல்லூர் தான் ஸ்ரீ ஸ்ரீதர் ஐயாவாள் அவர்களுடைய ஊர். அங்கதான் வந்து அவர் செட்டில் ஆறார். நான் சொன்ன மாதிரி அங்க ஒரு அக்ரஹாரம் அமைக்கப்பட்டு அங்க நிறைய பண்டிதர்கள் குடியேறுகிறார்கள். அதன் மூலமாக நம்மளுடைய சனாதன தர்மம் காப்பாற்றப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். அப்படி அதை போஷிச்சு வளர்த்தார்கள். அந்த மாதிரி அந்த வகையில அங்க ஸ்ரீதரையாவாள் இருக்கும் பொழுது பிரம்மேந்திரர் வந்து ரொம்ப, அவரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப யங். ஸ்ரீதரையாவாள் அவர்கள் வந்து இவரோட வயதுல நல்ல மூத்தவர். அப்ப இவர்கள் சந்தித்துக் கொண்டதாக சில நிகழ்ச்சிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அந்த நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கலாம். ஒரு முறை என்ன ஆறுது, இவர் வந்து பிரம்மேந்திரர் வந்து போதேந்திரன் சுவாமிகளை பாக்கிறதுக்காக கோவிந்தபுரத்துக்கு போயிட்டு இருக்கார். அப்படி போயிட்டே இருக்கும்போது நமக்குதான் தெரியுமே, இவர் போயிட்டே இருப்பார், திடீர்னு அவருக்கு அப்படியே அது இதாயிடும், அப்படியே அந்த கான்சியஸ்னஸ் சூப்பர் கான்சியஸ்னஸ் ஆயிடுவார். அப்படி ஆகி என்ன ஆயிடுறது, மடத்துக்கிட்ட போறார். போகும்பொழுது ஒரு நாணல் புதர் அப்படி வரும்பொழுது அப்படியே உட்காந்து அப்படியே தியானத்துல மூழ்கிட்டு அப்படியே பிளாட் ஆயிடுறாரு. அப்போ அந்த வழியா தற்செயலா ஸ்ரீ ஸ்ரீதர் ஐயாவாள் அவர்கள் வரும்பொழுது யாரோ ஒரு மகான் இங்க படுத்துட்டு இருக்காரு, பார்த்தாலே தெரியறது அவருக்கு மகான் அப்படின்னு அப்படியே அவரை வணங்கிட்டு மடத்துக்கு போயிட்டு சொல்றாரு. இந்த மாதிரி போதேந்திரன் சுவாமிகள்கிட்ட இந்த மாதிரி அங்க யாரோ ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு மகானாட்டம் அவருக்கு பார்த்தா அப்படின்னு. ரெண்டு பேரும் வரா, வெளியில வந்து பார்த்தா அங்க பிரம்மேந்திரர் தெரிஞ்சிடுறது அவளுக்கு. அப்புறம் தான் தெரியறது, ஆஹா இவரை எப்படி சகஜ நிலைக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லி போதேந்திரன் சுவாமிகள் வந்து ராம நாமத்தை அவர் உடம்புக்குள்ள செலுத்தினாராம். அப்படி செலுத்தும் பொழுது அந்த உணர்வுனால அப்படி தூண்டப்பட்டு எழுந்து நின்னாராம் பிரம்மேந்திரர் அவர்கள். அப்படி எழுந்துட்டு அவ்வளவுதான், அவரை பார்க்கணும்னு வந்தார், பார்த்தாச்சு, அவர் பாட்டி போயிடுவார். இப்படி ஒரு நிகழ்ச்சி குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் பொழுது ஸ்ரீதர் ஐயாவாள் ஒரு தடவை
பிரம்மேந்திரரை சந்திக்கிறார். அப்ப சொல்ற, நீங்க வாய் மௌனமா இருக்கிறதுங்கிறது லௌகீகமான விஷயங்களுக்கு வேணா மௌனம் இருக்கலாம், ஆனா நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு இந்த நாக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் இல்லையா? நாமத்துக்கு ஏன் நாக்குக்கு பூட்டு போடுறேன்? நீங்க நாமத்தை சொல்லணும், ஜெபிக்கணும், உங்களுடைய இறை உணர்வு மற்றவர்களுக்கும் போய் சேரணும், அதை நீங்க பகிர்ந்துக்கணும். நாமம் சொல்ல 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 இந்த நாக்கு புனிதப்படுமே, அதனால மத்ததுக்கு இல்லைன்னாலும் நாமத்துக்காக நீங்க உங்க வாயை துறக்கணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிறார். அப்படி கேட்கும் பொழுதுதான் பிரம்மேந்திரர் வந்து அவ்வளவு பெரியவர் சொல்றார், அதுவும் நாமத்தை பாடு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த கீர்த்தனை பாடுறார். புரூஹி முகுந்தேதி ரசனே அப்படின்னு, அதாவது என் நாவே முகுந்தன் நாமத்தை சொல்லு, கேசவன் மாதவன்கிற நாமத்தை சொல்லு, அந்த இறைவன் அந்த கிருஷ்ண பரமாத்மாவிலே லயித்து இரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாவிற்கே சொல்லுவது போல அமைந்த பாடல் தான் இந்த புரூஹி முகுந்தேதி. சங்கீர்த்தனத்தனுடைய மகிமையை பரப்பியவர்கள் தான் அந்த மும்மூர்த்திகள், அதோட பிரம்மேந்திரரையும் இணைத்து சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தடவை திருவிசநல்லூர்ல என்னாருது, சிஷீரையா வளவா அவர்கள் இல்லத்துல ஒரு ஸ்ரார்த்தம், அந்த ஸ்ரார்த்தத்துக்காக சமையல்லாம் பண்ணி வச்சிருக்கா. அப்போ ஒரு பஞ்சவன் அவருக்கு வந்து ரொம்ப பசி வந்து, இந்த மாதிரி ரொம்ப எனக்கு பசிக்கிறதுங்க ஐயா, ஏதாவது சாப்பாடு போடுங்களேன்னு கேக்குறாரு. கேட்ட உடனே இவருக்கு இவருக்கு எல்லாருமே பரபிரம்ம சுரூபம் தான், அப்படி இருக்கும் பொழுது பாவம் ஒரு ஏழை கஷ்டப்படும் பொழுது சாப்பாடு போட்டுருவோம்னு சொல்லி சாப்பாடை போட்டுடுறார். மீதி இருக்கிற சாப்பாடையும் அவர்கிட்ட கொடுத்து விட்டுடுறார், ஒரு மூட்டையா கட்டி எடுத்துட்டு போயிடுறார் வந்தவர். அப்புறம் ஆனா நமக்கு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம பெரியவா சில வழிமுறைகள்லாம் வச்சிருக்கா. அதனால நல்லா ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு திருப்பியும் மடி சமையல் சமைச்சு எல்லாருக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்றேன். இதற்கிடையில இந்த செய்தியானது அந்த ஊரில் பரவிடுறது. அப்படி பரவின உடனே அங்க சாப்பிட வந்தவர்கள்லாம் அதை எப்படி பண்ணலாம், ஸ்ரார்த்தத்துக்குன்னு சமைச்சு வச்சுட்டு அதை ஒருத்தருக்கு இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பியும் இந்த மாதிரி பண்றது குளிச்சுட்டு சமைச்சா கூட அது வந்து தப்பு,
இந்த நீ பண்ணின அந்த பாவத்துல இருந்து நீ வெளியில வந்தானா நாங்க வந்து சாப்பிட வருவோம் அப்படின்னு சொல்லிடுறான். அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் என்ன பண்ணணும், நீ பண்ணின பாவத்துக்கு நீ கங்கையில குளிக்கணும் அப்படிங்கிறார். கங்கையில இப்ப எங்க போய் குளிக்கிறது, திருவசநல்லூர் எங்க, தஞ்சாவூர் கிட்ட இருக்கு, கங்கை எங்க ஓடிட்டு இருக்கு. அப்போ அவர் வணங்குகின்ற அந்த மகாலிங்க சுவாமி, அந்த கங்கையை தலையில உடையவர் தானே, அப்பேற்பட்ட மகாலிங்க சுவாமிய வேண்டிக்கிறார். கண்ணை மூடிண்டு அவர் கணத்துக்கிட்ட, அவர் இல்லத்துல இருக்கிற கணத்துக்கிட்ட வந்து கங்காஷ்டகம் பாடுறார். அப்படி பாடி அந்த கங்கையுடைய பிரவாகத்தை பாடி முடிக்கும் பொழுது உண்மையிலேயே அந்த கிணத்துல இருந்து கங்கை பொங்கி 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 வருது. ஊரெல்லாம் ஒரே கங்கை, அங்க ஓடுற கங்கை இங்க ஓடுறது. இவர் மட்டும் குளிக்கல, இப்ப அந்த அக்ராத்துல இருக்கிற அத்தனை பேரும் குளிச்சாச்சு. அப்பதான் அவருடைய அருமை தெரியுது. எல்லாரும் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறா, நாங்க தப்பு பண்ணிட்டோம் சுவாமி, நீங்க எப்பேற்பட்ட பக்தர், அந்த சிவபெருமானுடைய ஜடாமுடியில இருக்கிற கங்கையை இங்க வரவழைச்சு காமிச்சுட்டேலே அப்படின்னு. அந்த உற்சவம் நம்ம இன்னைக்கும் பாக்கலாம். இப்பவும் கார்த்திக அமாவாசை அன்னைக்கு திருவசநல்லூர்ல எத்தனையோ பேர் வந்து குளிக்கிறா. அந்த கங்கை இன்றும் வருவதாகத்தான் ஐதீகம். அந்த சந்தர்ப்பத்துலதான் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரால் இந்த கீர்த்தனையை பாடியதாக நம் நூல்கள் குறிப்பிடுகின்றன. துங்க தரங்கே கங்கே அப்படிங்கிற கீர்த்தனை. இதுல கங்கையுடைய பிரவாகம், கங்கையுடைய பிரபாவம் எல்லாம் ரொம்ப அழகாக இலக்கி ரொம்ப அருமையான ஒரு பாடல். இப்ப பார்க்கலாம். துங்க தரங்கே கங்கே பிரவாகத்தை ரொம்ப அழகாக வர்ணிக்கிற இந்த கீர்த்தனை. பிரம்மேந்திரால் அவர்கள் வந்து குழந்தைகள்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பார். அப்போ ஒரு தடவை என்ன ஆகுது, குழந்தைகள்லாம் ஒரு இடத்துல விளையாடிட்டு இருக்கா. இவர் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ, இனிப்பு அந்த மாதிரி எல்லாம் கூட வரவழைச்சு கொடுக்க முடியாது. அவர் பரமஞானி, அவரால் முடியாது உண்டா. அப்ப இந்த குழந்தை எல்லாம் கேக்குறது, தாத்தா தாத்தா எங்களுக்கு வந்து மதுரையில சித்திர திருவிழா நடக்கிறது, எங்களுக்கு போய் பார்க்கணும்னு ஆசை, எங்களை கூட்டி கொண்டு போவீர்களா அப்படின்னு கேக்குறது. உடனே அவர் எல்லாரையும் வா அப்படின்னு கூப்பிடுறார். எங்கிட்ட வந்து நெல்லு என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு சையை காமிக்கிறார். எல்லா குழந்தையெல்லாம் அவர் வந்து அப்படி பிடிச்சிக்கிறது. அடுத்த க்ஷணம் என்ன நடக்கிறதுன்னு தெரியல. அப்படிங்கறதுக்குள்ள அடுத்த செகண்ட் எல்லாரும் மதுரையில இருக்கான். எங்களுக்குலாம் ஒன்னும் புரியவே இல்லை, என்ன நம்ம கூட்டின்னு போவேலான்னு கேட்டா அடுத்த நிமிஷம் கூட்டின்னு வந்துட்டாரு. எங்க இருந்து எங்க? அப்போ எல்லாம் மதுரையில திருவிழா எல்லாம் பார்த்துட்டு மீனாட்சியை சொக்கனையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி வேற எல்லாம் கொடுக்குறாரு. எல்லாம் கொடுத்து திருவிழா முடிஞ்சோடனே திருப்பியும் வாங்கோ, என்ன பிடிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொன்னோடனே குழந்தைகள்லாம் வந்து அவரை பிடிச்சுக்கிறது. அடுத்த க்ஷணம் அவர்களுடைய ஊருக்கே, பழைய ஊருக்கே வந்துடுறாராம்.
இந்த குழந்தை எல்லாம் போய் அவர்கள் வீட்டுல போய் சொல்றது, அம்மா இந்த மாதிரி தாத்தா எங்களை மதுரையில கூட்டின்னு போய் திருவிழா பாக்கணும், ஒரு பேரண்ட் நம்புவா ஒரு பேரண்ட் நம்பல, அப்புறம் பார்த்தா ஊரெல்லாம் போயிட்டு வந்து அத்தனை குழந்தைகளும் இதை சொல்லியிருக்கு. அப்போ எல்லாருக்கும் ஆஹா, அவருடைய கிருபை அவருடைய பாத தர்சனம் நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா பாப்பங்களையும் அழிக்கக்கூடியது அவருடைய குருவுடைய பாத தர்சனம். அந்த பாத தர்சனமே நமக்கு பரம புண்ணியம். அப்படி இருக்கும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு அவரோட சேர்ந்து அந்த ஸ்பர்ஷமும் கிடைச்சு அவரோட போய் அம்பாளைய சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வர அளவுக்கு பாக்கியம் கிடைச்சதே அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் மனமகிழ்ந்து, குருவே உங்களுடைய பாத தர்சனத்துக்கு ஈடா வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு எல்லாரும் நெகிழ்ந்து போகிறார்கள். சதாசிவ பிரம்மேந்திரர் இப்படி அவருடைய பாத தர்சனமே நிகில பாப கர்ஷனம் அத்தனை பாப்பங்களையும் ஒழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த குருவின் பாத தர்சனம் அவர்கள் எல்லோருக்கும் கிடைத்தது, அந்த குழந்தைகளுக்கும் கிடைத்தது. இவருடைய சரித்திரம் வந்து நமக்கு எப்படி தெரிய வருகிறதுனா, நிறைய இடத்துல இருக்கிற குறிப்புகள் மூலமா தான். ஏன்னா இவர் முதல் விஷயம் மௌனமா இருந்தார்,
மற்ற துறவிகளோ இல்ல மகான்கள் போல இப்ப தியாகராஜ சுவாமி சரித்திரம்னா அவருடைய சிஷ்யர்கள் இருந்தார் அதை எழுதி வச்சா அவர் நிறைய கீர்த்தனங்கள் பாடினார் அதை அவர் சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுத்தார் அது பரம்பரை பரம்பரையா நமக்கு வந்தது இப்படி தீக்ஷிதராகட்டும் சுவாமா சாஸ்திரியாகட்டும் அந்த மாதிரி சொல்லலாம் பட் பிரம்மேந்திரர் அவர்களுடைய சரித்திரம் எப்படின்னா அங்கங்க மக்களிடையே வழங்கப்பட்ட கதைகள் அந்த காலம் எந்த காலத்துல அது இருந்தது சில கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அரசாங்கத்துல வெளியிடப்பட்ட சில அறிக்கைகள் கெசட்ஸ் இது மூலமா தான் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதோட மட்டும் இல்ல இப்ப நான் சொன்ன மாதிரி அவர் திடீர்னு இங்க இருக்க முடியும் அவரால் வேற இடத்துல இன்னொரு இடத்துல இருக்க முடியும் ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துலயும் இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய சரித்திரத்தை நம்ம பூர்ணமா தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முடியாது அதனால நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள்ல இருந்துதான் நம்ம இந்த மகானுடைய சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்ப நான் சொல்ல போற இன்சிடென்ட் வந்து ஸ்ரீ மகா சுவாமிகளுடைய அண்ணா சிவா சுவாமிகள் இருந்த ஏணிப்படிகளின் மாந்தர்கள் அப்படின்னு ஒரு சிறந்த ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்துல அவர் குறிப்பிட்டிருக்கிற ரெண்டு நிகழ்ச்சிகளை நான் இப்ப பகிர்ந்துக்க போறேன் பிரிட்டிஷ் பீரியட் நான் தான் சொன்னேனே 17-18 நூற்றாண்டுகள்ல வாழ்ந்தவர் பிரம்மேந்திரர் அப்போ நம்மள ஆண்டு கொண்டிருந்தவர்கள் மராட்டாஸ்க்கு அப்புறம் பிரிட்டிஷ் வந்தாச்சு பிரிட்டிஷ் ராஜாக்கள்லாம் ஐ மீன் பிரிட்டிஷ் துறைகள்லாம் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் இப்போ மாதிரி இல்ல குற்றாலம் வந்து அப்ப இவ்வளவு பெரிய சுற்றுலா தலம் கிடையாது குற்றாலம் வந்து ஒரு காடுகள் சூழ்ந்திருந்த ஒரு பகுதி மக்கள் என்ன பண்ணுவாளாம் அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமவாசிகள்லாம் ஒரு பர்டிகுலர் ஒரு திருவிழா அப்படின்னா குற்றாலீஸ்வரர் கோவில் எப்போதும் உண்டு அப்ப சுவாமி தரிசனம் பண்ணுவா அதுக்கு முன்னாடி போய் அருவியில குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு படையல் பண்றது அந்த மாதிரி நைவேத்தியம் பண்றது சுவாமி வணங்குறது பண்ணிட்டு அவரவர்கள் கிராமத்துக்கு போயிடுவா இப்ப மாதிரி ரோட் பெசிலிட்டிஸோ பிரிட்ஜஸோ அதெல்லாம் கிடையாது அந்த பகுதி ஃபுல்லா காடு நிறைய வன விலங்குகள் இப்ப கூட நம்ம குற்றாலத்துல போனா அந்த பக்கம் போக கூடாது ரெஸ்ட்ரிக்டட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா நிறைய புலி சிங்கங்கள்லாம் இருக்கும் கரடிகள்லாம் இருக்கும் அப்ப வந்து அந்த ஏரியா ஃபுல்லாவே அப்படிதான் இருந்திருக்கு அந்த பீரியட்ல ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்த ஒரு ஆபீசர் குற்றாலத்திற்கு தன் குடும்பத்தோட போற எதுக்கு அப்படின்னா அவரு சுவாமி கும்பிட போறது இல்லையே அவர் வந்து அந்த அருவிகள்ல எல்லாம் ஃபேமிலியோட போய் குளிக்கணும் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஒய்ஃப் குழந்தை எல்லாம் அழைச்சிட்டு போறாரு போல இருக்கு எல்லாருமா போய் அங்க குளிச்சுட்டே இருக்க அப்படி குளிச்சுட்டே இருக்கிறச்சு தற்செயலா அப்படி மேல நிமிந்து பாக்குறாரு அருவியில குளிச்சுட்டே இருக்கிறச்சு அங்க மேல ஒரு இடத்துல ஒரு நிர்வாணமா ஒருத்தர் நிக்கிறார் இவருக்கு டக்குன்னு கோவம் வந்துட்டு நம்ம குளிக்கிறோம் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இப்படி நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைச்சாரு ஏதோ காட்டுவாசி இல்ல சம் அன்சிவிலைஸ்டு பர்சன் நம்மள அட்டாக் பண்ண வந்திருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பயம் நின்று டக்குனு அவர்கிட்ட எல்லாம் தான் கன் இருக்குமே ஓடி போய் கன் எடுத்துன்னு போய் அவரை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து எய்ம் பண்ணும் பொழுது அப்படியே அந்த செகண்ட்ல அந்த நிர்வாணமா இருந்த மனிதன் டக்குன்னு ஒரு மறைஞ்சு ஒரு புலியோட உருவம் தெரியறது அப்படியே சீரிட்டு வாய குழந்தண்டு இந்த துரைக்கு ரொம்ப பயம் வந்துருது பயந்தடிச்சு ஓடி வந்து குடும்பத்தையும் கூட்டிட்டு கிளம்பிய ஓடிய போயிடுற கார்லயோ இதுலயோ குதிரையிலயோ வந்த வழியை பார்த்துட்டு ஓடிய போயிடுறாரு அறிவியும் வேண்டாம் குளியலும் வேண்டாம் அப்படின்னு இந்த நிகழ்ச்சிய பின்னால அவருடைய ஆட்டோபயோகிராபி அவருடைய சரித்திரத்தை எழுதும் பொழுது இந்த மாதிரி குறிப்பிட்டு நான் ஒரு நிர்வாண மனிதரை பார்த்தேன் என் கண் முன்னாலேயே அவர் வந்து ஒரு புலியாக மாறியதையும் பார்த்தேன் இந்தியாங்கிறது ஒரு மகான்களின் தேசம்னு நான் கேள்விப்பட்டது உண்டு ஆனா இந்த மாதிரி கண்ணு முன்னாடி மிராக்கிள்ஸ் நடக்கிறது இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லி அவருடைய ஹிஸ்டரியில எழுதியிருக்காரு அத இங்கிலீஷ் கெசட்ஸ்ன்னு சொல்லுவோமே அதுல வந்து ரிலீஸ் பண்ணிருக்கான் இந்த அந்த துறையுடைய பீரியடும் சுவாமிகளுடைய பீரியட் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அது சதாசிவ பிரம்மேந்திரர் தான் அப்படின்னு சிவா சுவாமிகள் குறிப்பிடுகிறார் இதே போல ஒரு இட்டாலியன் என்ன பண்ணிருக்கான் அவனும் இந்தியால வசித்து வந்திருக்கிறார் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு குதிரையில போயிட்டு இருந்தாராம் குதிரையில போயிட்டே இருக்கச்சே கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு ஒரு டிரெஸ் இல்லாம நிர்வாணமா ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒருத்தரை பாத்திருக்காரு அப்ப அவருக்கு என்னடா இந்த நாட்டுல இவ்வளவு கஷ்டப்படுறா எல்லாரும் என்னது இது என்ன கஷ்டமோ அப்படின்னு மனசுல நினைச்சுட்டே இன்னும் கொஞ்ச தூரம் குதிரையில போயிருக்காரு கொஞ்சம் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் போன உடனே திருப்பியும் அதே முதல்ல பார்த்தா அதே ஆளு திருப்பியும் பாத்திருக்காரு என்னது அங்க பார்த்தவர் மாதிரியே இருக்கு எங்கேயும் ஒருவேளை நம்ம தான் அப்படி இல்யூஷனா இருக்கும் இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த நாட்டுல இருக்காளோ அப்படின்னு நினைச்சுட்டு அவரையும் தாண்டி போயிடுறாரு மூணாம் தடவை குதிரையில கொஞ்ச தூரம் போன அப்புறம் திருப்பியும் அதே ஆளை பார்த்த உடனே தான் இவருக்கு சந்தேகம் வருது அதே ஆள் டவுட்டே இல்ல எப்படி மூணு இடத்துல ஒருத்தரால் இருக்க முடியும் இவர் குதிரையில வர அவர்கிட்ட என்ன குதிரையா இருக்கு ஒன்னும் கிடையாது ரொம்ப தூரம் வந்தப்புறம் தான் பாக்குறேன் என்னை விட ஸ்பீடா அவர் நடந்து வந்திருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்னமோ பண்றது அவரை பார்த்த உடனே டக்குன்னு ஒரு பொறி தட்டி அந்த நிமிஷம் குதிரையை நிறுத்திட்டு இறங்குற கிட்டக்கு போய் பாக்குற அவருடைய புண்ணியத்தை பாருங்கோ பார்த்தவருக்கு இவர் பெரிய மகான்னு தெரிஞ்சிடுறது
அவருடைய கண்கள்ல இருக்கிற அந்த ஒளி, அவரை சுற்றி இருக்கிற அந்த ஆரான் எல்லாம் சொல்றோமே இப்படி, அந்த மாதிரி ஒரு பிரகாசமோ என்னவோ ஒரு ஆகர்ஷண சக்தி இந்த இட்டாலியனை இழுக்கிறது. இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவருடைய பாணியில மரியாதை செலுத்தணும் இல்லையா? பெரியவாட பார்த்தா நம்ம கையை கூப்பி வணங்குவோம், இல்ல காலில் விழுந்து வணங்குவோம். இது நம்மளுடைய பண்பாடு. அந்த நாட்டுடைய பண்பாடு என்ன அப்படின்னா, டக்குன்னு ஸ்ட்ரைட்டா நின்று, அவர் மிலிட்டரியில வேற இருக்கிறவர், இந்த ஸ்ட்ரைட்டா நின்று ஒரு சல்யூட் அடிக்கிறார். சல்யூட் அடிச்சுட்டு போயிடுறோம். போன உடனே அவருக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு, அவருக்கு நம்ம ஏதோ ரெஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்டர் சம் இயர்ஸ் ஆர் சம் மந்த்ஸ் ஆர் சம் இயர்ஸ் அவருடைய நாட்டுக்கு அவர் போயிடுறார். இட்டலியில அவருடைய வீட்டுல தோட்டத்துல தண்ணி விட்டு இருக்காராம். அப்படி விடும் பொழுது இவர் பார்த்தார் இல்லையா, மூணு இடத்துல அவரே இவர் தோட்டத்துக்கு வந்து நிக்கிறார். இவருக்கு பயங்கர ஷாக்கு. நம்ம இந்தியால பார்த்த அதே மகான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிட்டக்க போயிட்டு அதே மாதிரி ஒரு சல்யூட் அடிச்சாராம். அடிச்ச உடனே அவர் வந்து சிரிச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட இல்ல, அப்படியே ரொம்ப தூரம் போயிட்டார், அப்படியே மறைஞ்சிட்டார். இத வந்து அந்த இட்டாலியன் தான் பாக்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லியிருக்கான். சொன்னதோடு மட்டும் இல்ல, இதை இப்ப மேற்கொண்ட அந்த பிரிட்டிஷர் எழுதி வச்ச மாதிரி அவரும் எழுதி அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த இட்டாலியனுடைய பீரியடையும் பிரம்மேந்திரருடைய பீரியடையும் வைத்து சிவா சுவாமிகள் அந்த மாதிரி அவருக்கு காட்சி கொடுத்தது பிரம்மேந்திரர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். நான் முதலே சொன்ன மாதிரி இவாள்லாம் எங்க இருப்பா, எப்படி இருப்பா, எந்த மாதிரி இருப்பானே சொல்ல முடியாது. ஒரே நேரத்துல இங்கேயும் இருக்கலாம், அவள் வேற கோள்கள்ல கூட அவளால பிரயாணம் பண்ண முடியும். அப்பேற்பட்ட சித்த புருஷர்கள் அஷ்டமா சித்தின்னு சொல்றோம் இல்லையா, அணிமா கரிமா லகிமான். தன் நினைத்த இடத்துக்கு தன் நினைச்ச நேரத்துல போக முடியும், தன்னை சிறியதாக்கி கொள்ள முடியும், பெரியதாக்கி கொள்ள முடியும், கூடு விட்டு கூடு பாயறதுனால சொல்றான். அப்படி அத்தனை சித்திகளும் வசப்பட்டவர் ஸ்ரீ பிரம்மேந்திரர் அவர்கள். அவர்களுடைய முக்தி எப்போ ஏற்பட்டது அப்படின்னா, நெரூர்லதான் ஏற்பட்டது. நெரூர்ல வந்து நான் சொன்னேன் இல்லையா, வைகாசி மாசம் இந்த சுக்ல தசமியில அப்போ அந்த ராஜாவெல்லாம் கூப்பிட்டு விடுற, ஒரு குகை மாதிரி அமைச்சு அதுக்குள்ள அவர் போய் உட்காந்துக்கிறார். மேல மஞ்சள் உப்பு அப்புறம் விபூதி இதெல்லாம் போட்டு மூடிட்டு மூட சொல்றார். அதே போல 9 நாட்கள்ல ஒரு வில்வ மரம் வரும், 12 நாட்கள்ல காசியிலேருந்து ஒருத்தர் லிங்கம் எடுத்துன்னு வந்து தருவார். அப்படி கொடுத்த லிங்கத்தை நீங்க வந்து ஒரு 12 அடி தூரம் கிழக்க வச்சு ஒரு கட்டடம் கட்டுங்கோ, எனக்கு மேல இந்த வில்வ மரத்துக்கு மேல வேற எந்த கவரிங்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அவர் சொன்னது போலவே நடக்கிறது. அங்கே உட்கார்ந்து அப்படியே ஜீவன் முக்தி ஆகிறார். அந்த இடத்துல வில்வ மரம் வருது, 12 நாள்ல லிங்கமும் வருது. அதற்கப்புறம் அவருடைய அதிஷ்டானம் அமைக்கப்படுகிறது. இன்னைக்கும் நம்ம நெரூர்ல வந்து சுவாமிகளுடைய அதிஷ்டானத்துக்கு போலாம். ஒரு அப்படி ஒரு அமைதி, அந்த காவேரி ஓரமா அந்த இடத்துல ஒரு அமைதியான அந்த சூழ்நிலையில நம்ம போய் உட்கார்ந்தா நம்ம விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி. ஒரே நேரத்துல 5 இடத்துல அவர் சமாதியானதா சொல்றா. மானாமதுரை, நெரூர், காசி, கராச்சி, அப்புறம் பூரி அப்படின்னு சொல்றா. இப்படி 5 இடத்துல தன்னுடைய இதை ஷெட் பண்ணார் அப்படின்னு ஒரே நேரத்துல நடந்ததா. இன்னைக்கும் மானாமதுரையில நடந்து கொண்டிருக்கிறது உற்சவங்கள். மானாமதுரையில இதே மாதிரி ஆராதனை நடைபெறுகிறது சுவாமிகளுக்கு. அற்புதமா அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இதை நடத்தி கொண்டு வருகிறார்கள். சதாசிவ பிரம்மேந்திரர் அவர்களை ஒரு தடவை என்னாரு, ஒரு 33வது மகாசன்னிதானம், சிருங்கேரி மகாசன்னிதானம் சுவாமிகள் அவர்கள் வந்து ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபினவ நரசிம்ம பாரதி சுவாமிகள் அவர்கள் வந்து நெரூர்கிட்ட வரும்பொழுது பல்லக்குல வருவா இல்லையா, அந்த காலத்துல இந்த பல்லக்கு வந்து தடைப்பட்டுண்டே இருக்கு, டக்கு டக்குன்னு நிக்கிறது. என்னடா அப்படி தடைப்படுறதே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு நம்மளை இழுக்கிறது அப்படின்னு அவளால ஃபீல் பண்ண முடியுது. அவர் இறங்கினோடனே அவருக்கு தெரிஞ்சிடுறது பிரம்மேந்திரர் தன்னை கூப்பிடுறாரு. கைய நீட்டு வரான், அந்த கை முடியிற இடத்துல அப்படி நமஸ்காரம், அந்த ஒரு அடிக்கு ஒரு அடி நமஸ்காரம் பண்ணிட்டே போனாராம். நெருவு வரைக்கும், அந்த சந்நிதி வரைக்கும் அப்படியே எடுத்துட்டு போச்சான் அவரை. அப்படியே அங்க உள்ள போய் கண்ண மூடி தியானத்துல உட்காந்துட்டார். தன்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டார். 3 நாளைக்கு அவர் வந்து அப்படியே அவருக்கு பிரம்மேந்திரர் காட்சி கொடுத்து அவருக்கு எல்லாம் அவருடைய சரித்திரம் எல்லாம் வெளிப்படுறது. சதாசிவேந்திர ஸ்தவம் அப்படின்னு ஒரு 45 ஸ்லோகம் எழுதியிருக்காரு. அது மூலமா நம்ம பிரம்மேந்திரர் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. சம்ஸ்கிருதத்துல எழுதப்பட்ட ஸ்லோகங்கள் இப்படி காட்சி கொடுத்தார் பிரம்மேந்திரர். அன்றிலிருந்து இன்று வரை பக்தர்கள் அனைவருக்கும் சூக்ஷ்மமாக அவாவாளால உணர முடியும் பிரம்மேந்திரரை நம்புறவா அத்தனை பேரும் சொல்றது. நாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவரை நாங்க உணர்ந்திருக்கோம், நாங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. மானாமதுரை ஆராதனையில கூட நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம், அப்ப கூட சொல்லுவா இந்த மாதிரி அவர் ஏதாவது ஒரு உருவத்துல வந்து சாப்பிட்டுட்டு போவர், அதை வந்து எங்களால உணர முடியும் அப்படின்னு சொல்லுவா. பிவி ராமன் லக்ஷ்மணன் மாமா காலத்துல இருந்து பிஎஸ்என் மாமா அவா, இப்போ ஸ்ரீமுஷ்ணன் மாமா அவள் எல்லாம் சேர்ந்து பெரியவாள் எல்லாம் நடத்தின்னு இருக்கா.
இப்படி ஒரு அற்புதமான ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. சதாசிவ பிரம்மேந்திரால் அவர்களின் சரித்திரத்தை இந்த ஒரு நல்ல நாள்ல இந்த ஆராதனை நடக்கிற இன்னைக்கு நமக்கு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த இந்த சுபம் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரம்மேந்திரர் புகழை என்னைக்கும் பாடுவோம். நாம சங்கீர்த்தனம் தான் ஞானத்துக்கு முதல் படி அப்படின்னு தான் எல்லா பெரியவாளும் சொல்லியிருக்கா. இந்த ராமநாமத்தை ஜெபித்து 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 அது அப்படியே நம்ம உடம்புல ஊறி 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 அது நம்மளை தெய்வீகமாக்கி நம்மள்கிட்ட இருக்கிற அந்த எல்லா பேட் டீட்ஸும் நம்மளை விட்டு போய் அதற்கப்புறம் நம்ம புனிதப்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஞானத்துக்கு நம்ம போக முடியும். அதற்கு ரொம்ப எளிமையான வழியை அமைத்து கொடுத்தவர்கள். அப்படிப்பட்ட ராமநாமத்தை ஜெபிப்போம், கிருஷ்ணநாமத்தை ஜெபிப்போம், சிவநாமத்தை ஜெபிப்போம், பகவானின் திருவடியை இன்னைக்கும் பற்றிக் கொள்வோம். இந்த சோதனைகள் எல்லாம் டெம்பரவரியானது தான். இதுல இருந்து மீண்டு வருவதற்கு நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பவர்கள் நம்முடைய குருக்கள். அவர்களுடைய திருவடிகளை வணங்கி அவர்கள் காட்டிய பாதையில பகவானுடைய நாமத்தை எப்போதும் ஜெபித்து அது நமக்கு ஒரு கவசமாக, முதல் கவசம் அதுதான், முதல் வேக்சினே அதுதான். அந்த நாமத்தை நம்ம ஜெபித்து நம்முடைய இல்லத்தையும் புனிதமாக்குவோம். சதாசிவ பிரம்மேந்திரர் அவர்களின் திருவடிகளே போற்றி நன்றி வணக்கம். சேத ஸ்ரீராமம் சிந்தய ஜீமோத ஷாமம் சேத ஸ்ரீராமம் சிந்தய ஜீமோத ஷாமம் கோபுரதீபம் பரமஹம்சகே கோபுரதீபம்.